சொல்லிக்கிறோம். நாசர் அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் காந்தி சிறிய விக்கிரகத்தை, காந்தியடிகளின் சிறிய விக்கிரகத்தை தரணும் என்று ஆசைப்படுகிறார். ஷார்ட்டுக்கு நடுவில் எல்லாம் எங்களுக்கு வந்து சின்ன 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 ஒரு மருந்து மாத்திரை மாதிரி பெரியார் அவர்களுடைய எல்லா அறிவுரைகளையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு கலைஞர். அந்த கலைஞரை திரு சத்யராஜ் அவர்களை பேச வைக்கிறேன். நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொன்னால், நாடக நடிகர் சினிமா நடிகர்னு பிரித்து பார்க்கறத முதல்ல நிறுத்துறோம். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ன, அதை பிரித்து பார்க்கல என்ன வருதுன்னா, என்னமோ வந்து சினிமா நடிகர் உசந்தவங்க, நாடக நடிகர் தாழ்ந்தவங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்படுது. எந்த வகையில் பார்த்தாலும் சினிமாவில் நடிப்பவர்களை விட நாடகத்தில் நடிப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள், சந்தேகமே இல்லை. இங்கே ஒரு டேக்குக்கு 7 டேக் வாங்கலாம். இப்போ நான் மொழி தெரியாத படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறேன், எனக்கு ப்ராம்ப்டிங் பண்ணலாம், அதோட கட் பண்ணிக்கலாம். பட் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு இப்போ கூட எனக்கு பயம். நாசர் சார் கேட்டாங்க, ரோஹிணி மேடம் எல்லாம் கேட்டாங்க, ஒரு நாடகம் நடிக்கலாமா, ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நிச்சயமாக முடியாது. அதனால் முதல்ல வந்து இந்த நாடக நடிகர் சினிமா நடிகர்னு பிரித்து பார்க்கறத விட்டுருணும். நான் இங்கே இன்னைக்கு வர்ற வரைக்கும் இப்போ தம்பி வடிவேல் கேட்டார், என்னென்ன ஒரே சஸ்பென்ஸாக இருந்து வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஒன்றில் இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன என்னென்னா, நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு டைலம்மா, நாசர் சார் பாகுபலி ஷூட்டிங் அப்போ பேசினாங்க, ரோஹிணி மேடம் பேசினாங்க, விஷால் பேசினாங்க, எல்லோரும் பேசினாங்க. என்னென்னா வந்து நட்பு 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 நட்பு, இதுதான் பெரிய பிரச்சனை. இது வந்து வழக்கமாக வர ஒரு பொறுத்தேர்தல் இல்லை. எந்த அந்த அணியில் இருந்தாலும் சரி, இந்த அணியில் இருந்தாலும் சரி, எந்த அணியில் இருந்தாலும் சகோதர சகோதரர்கள், உறவினர்கள், இதை எப்படி ஒரு பக்கம் நம்ம சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மிகப்பெரிய குழப்பம். நாசர் வந்து முதல் ஒரு விஷயத்துக்காக கையெழுத்து கேட்டார், போடல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறேன், யோசிச்சு பார்க்குறேன், யோசிச்சு பார்க்குறேன். யாரு மேலேயும் குத்தமே சொல்ல வேண்டாம், யாரு மேலேயும் குத்த சொல்ல வேண்டாம். ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு மாற்றம் தானே முக்கியம். இப்போ ஒரு நல்ல விஷயத்தை எதிர்நோக்கி அவங்க செயல்பட்டுருக்கலாம். நிச்சயமாக வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல பில்டிங் வந்து ஒரு வாடகை வந்து இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு செயல்பட்டுருக்கலாம். பல காரணங்கள்னால அது தடைப்பட்டு போச்சு. இப்போ ஒரு இளைஞர்கள் முன் வந்து விஷால் வந்து கார்த்திக் எல்லாரும் வந்து இங்கே ரெண்டு பேர் பேர் தான் சொல்கிறேன், இல்லை இப்போ சித்தார்த் இருக்காரு, எல்லா ஒரு இளைஞர்களும் முன் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துகிறோன்னு ஆசைப்படையில் கொடுத்துடலாமே. இல்லை இப்போ நான் வீட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் சிபியை மிரட்டிட்டு இருக்கிறேன், டே நான் ஒரு வேலையை பார்க்க முடியும், நீ அதை பாடுறா, எதுக்கு நான் பார்க்கணும், நீ பாரு, நீ தானே சின்ன பையன், உனக்கு தானே வயசு இருக்குது, உனக்கு தானே வேகம் இருக்குது, நீ பாரு. நான் ஒரு வேலையும் பண்ண மாட்டேன், ஷூட்டிங் போக எழுதி கொடுத்த வசனத்தை பேசுவேன், ஜாலியாக வந்துடுவேன், மற்ற வேலையை நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொறுப்பையே என் பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் கொடுத்துட்றேன். அப்படி இருக்கில்ல, நம்ம இதனால் வரைக்கும் என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், நடிகர் சங்கத்துக்கு யாரும் வரதில்லை வரதில்லை வரதில்லை, யாரும் நடிகர் சங்கத்தை திரும்பி பார்க்கல. இந்த இளம் கதாநாயகர்கள், இளம் நடிகர்கள், நம்ம கார்த்தி மாதிரி விஷால் மாதிரி ஆளுகள்லாம் கண்டுக்கிறதில்லை கண்டுக்கிறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு இளம் நடிகர்கள் அத்தனை பேர் கண்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிறோம்ல, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. யாருமே நான் குத்தம் சொல்ல தயாராக இல்லை. அவங்க நல்ல விஷயம் பண்ணாங்க, எங்கேயோ போய் ஒரு தடங்கள் வந்துருச்சு, இவங்க எடுத்து நடத்துகிற அப்படிங்கிறாங்க, நிச்சயமாக இவங்க சாதிப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நாடக நடிகருடைய வலியை மிக அதிகமாக புரிந்தவர்கள் வந்து சிவகுமார் அண்ணனும் நம்ம கமல் சாரும். ஏன்னா சிவகுமார் அண்ணன் வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து, இல்லை இல்லை நம்ம நடிப்பை கற்றுக்கணும்னா நாடகத்தில் நடிச்சு தான் நடிப்பை கற்றுக்கணும்னு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிவகுமாரன் நாடகத்தில் போய் நடித்தார். நான் சினிமா சான்ஸ் இங்கே வந்தப்போ டெய்லி சிவகுமாரன் கூட ஷூட்டிங் போயிடுவேன். அப்போ மேஜர் சுந்தரராஜ் சார் நாடகம் அவன் பார்த்துப்பான்னு ஒரு நாடகம் நடந்துட்டுருக்கோம்,
அதை சைடில் நின்று நான் வந்து எத்தனை முறை சிவகுமார் அண்ணன் நடிச்சிருப்பாரோ அத்தனை முறையும் நான் அந்த நாடகத்தை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கமல் சார் வந்து அபய் சண்முக ஐயாவுடைய நாடகத்தில் தான் அவர் தன்னுடைய நடிகர் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அப்படிப்பட்ட சிவகுமார் அண்ணன் கமல் சார் நாடக நடிகர்களை எப்படி கைவிடுவாங்க? விடவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. நாசர் பேசினார், கடைசியாக வந்து நான் ஒரே நினைச்சேன், சரி நட்புக்குள்ளே நம்ம எந்த பகையும் வச்சுக்க வேண்டாம், நட்புக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம், நம்ம வந்து கார்த்திக்கு கையெழுத்து மட்டும் போட்டுருவோம். கார்த்திக் பொருளாளர் நினைக்கிறார், அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. கார்த்திக் எங்கள் வீட்டு புள்ள, சிவகுமார் அண்ணன் புள்ள, கேக்கே நான் எப்படிப்பா போகலாமனு. அப்புறம் இப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கிறது வந்து எனக்கே வந்து மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது வந்து ஒரு கோழைத்தனமாக பட்டுது. அப்போ ஒரு விஷயத்துல வந்து தெரிஞ்சவங்க சொந்தம் பந்தம் எப்படி பார்த்தாங்க கூட ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இல்லையா? நேற்று நைட்டு வரைக்கும் இங்கே நான் வரதாவே இல்லை. நேற்று நைட்டு நான் கார்த்திக்கு கையெழுத்து போட்டேன். கார்த்திக்கு கையெழுத்து போட்டப்ப கூட கார்த்திகம் கூட பெருந்தன்மையாக சொல்கிறப்பல, மாமா பாருங்க உங்களுக்கு சௌரியப்பட்டா வாங்க, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்ல கார்த்திக், பாருங்க உங்களுக்கு எப்படி இப்போ உங்களுக்கு மனசுக்கு சௌரியமாக இருந்தால் கன்வீனியண்டாக இருந்தால் வாங்க அப்படின்னு தான் கார்த்திக் சொன்னார். யோசிச்சேன் இது ஒரு தருணம். என்னைக்குமே வந்து எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா, அப்பத்தான் எந்த விஷயமே நல்லா நடக்கும். எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தான் வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறங்க, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு தேர்தல் வருது, நாலு பேர் ஜெயிப்பாங்க நாலு பேர் தோப்பாங்க, இதுல என்ன ஆயிர போகுது? ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த அணி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வேணும், கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியங்க. அதைத்தான் என்னுடைய ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிக்கிறாங்க, ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அப்ப கேள்வி கேட்கணும், ரைட்டோ தப்போ இது ரெண்டு இருக்குது, கேள்வி கேட்கறதே தப்புங்கிறது தான் தப்பு. ஸோ ஒரு நல்ல அணி வந்திருக்குது, ஒப்படைப்புமே புதுசா வரவங்க ஒப்படைப்புமே ஒப்படைச்சிருவோம், கண்டிப்பா இவங்க நல்லது செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. நல்லது செய்யறானே யாரு? இந்த விஷாலும் நாசரும் பொன்மணனும் கார்த்தியும் யாரு? என்னுடைய மிக நிரம்பிய நண்பர்கள். நான் நாசர் சார் என்ன நாசர் சார் அதை பண்ற இதை பண்ற நீங்க ஒண்ணும் பண்ணலைங்கன்னு கேட்பேன், விஷால் கிட்ட கேட்பேன், என் தம்பி கார்த்திக் கிட்ட கேட்பேன், கேட்கிற உரிமை இருக்குது, நிச்சயமா பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உரிமை எடுத்து இவங்க கிட்ட பேச முடியும். கேள்வியே கேட்க கூடாதுங்கிறத தப்பு, கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இந்த அணியில் இருக்குது. இந்த அணி வந்து நிச்சயமா நல்லது செய்கிற நம்பிக்கையை வந்ததுனாலதான் நேத்து வரைக்கும் இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் இந்த அணிக்கு ஓட்டம் மட்டும் போட்டு சைலண்டா விட்டுலான் இருந்த. ஆனா இந்த நேரத்திலையும் கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண என்ன புரியாது? இப்ப அது அதுலதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இன்னைக்கு போய் ஜாலியா தூங்க போற. நன்றி, வணக்கம். பொதுவாக சத்யராஜ் அண்ணன் பேசிட்டு போன பிறகு யாரு கைதட்டல் வாங்குறது ரொம்ப சிரமம், அவ்வளவையும் வாங்கிட்டு போயிடுவாரு. அண்ணன் பாலையா அண்ணனுடைய சகோதரர், சாரி ஜூனியர் பாலைய அண்ணன் மேடைக்கு வரும்பாறு அன்போடு அழைக்கிறோம். அத்துடன் மேடையில் வந்து அமர்ந்திருக்கூடிய எங்களுடைய மூத்த கலைஞர் பி எஸ் சரோஜம்மா அவர்களை நாங்கள் வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். திண்டுக்கல்லை சேர்ந்த ரவி ஜோசப் அவர்கள் சகோதரர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.